ஹாய் காய்ஸ், நான் உங்க சண்டே சுரேஷ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொருக்குப்பேட்டில திருவள்ளூர் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கோம். அந்த இடத்துல வந்து எந்த கடையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைவ் ஸ்டார் அப்படின்ற ஒரு கடையை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நீங்க வந்து காஸ்ட் எல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. சீப் அண்ட் பெஸ்ட் சூப்பரா இருக்கு, அதனால தான் இந்த கடைக்கு சூஸ் பண்ணி நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கடவுள வந்ததுலேருந்து ரொம்ப மாலு மாலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த கடையோட அவுட்ரிங் பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது, ஏன்னா ஒரு மால் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த டிவி இதெல்லாம் ஒரு அந்த எல்இடி டிவி அந்த இதெல்லாம் ஒரு மால் மாதிரியே இருக்கு. ஆனால் ரேட்டு அப்படின்ற பார்க்கும்போது தான் வந்து நம்ம வேறு கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா மாலுக்கு போனாலே பில்லு பெருசாக வந்துடும், இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்பர் ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ள வந்து போன்லெஸ் சிக்கன்லாம் வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இது வந்து சாதா ரோல் மாதிரி இல்ல, இது டிஃபரெண்டா என்னமோ டேஸ்ட். இது வந்து ஃப்ரைட் சிக்கனா கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்கு. மைனஸ் ஆர் கொடுத்துருக்காங்க, மைனஸ் தொடுவோம். இது வந்து கேஎஃப்சி சிக்கனோட செம்மையாக இருக்கு. இது வந்து கிரிஞ்ச் மஞ்சான், இதுவும் சிக்கன் தான், போன்லெஸ் ஆனா சிக்கன் சிசி சாஸ். லட்டு மாதிரி இருக்கு இது, ரொம்ப சாஃப்டா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிக்கன் நக்கெட்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து ஃபுல்லாகவே சிக்கன் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சிக்கன் பாப்கார்ன், என்னோடய ஃபேவரெட் தான். நம்ம வந்து மாலில் போய் சாப்பிட்டோம்னா இதோட பில்லு வந்து எப்படியும் ஏகப்பட்டது 2000 ரூபாய் கிட்ட போயிடும். இங்கே வந்து நம்ம வந்து 750 முடியுது, சூப்பராக இருக்குது எல்லாமே. ஃபிங்கர் சிப்ஸ் கேட்டிப்பட்டிருப்போம், இது வந்து சிக்கன் ஃபிங்கர்ஸ் தான். அப்படியே ஃபுல்லாக முக்கி சாப்பிட்டா இப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து எல்லாமே சிக்கன் தான், ஆனால் ஒரு ஒரு சிக்கனுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து சிக்கன் ட்ரிப்ஸ் தான், இந்த காக்கா காலு மாதிரி. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு ஆடுது பாருங்க, நீங்கள் தெரியும் சாஃப்டாக இருக்கு. இது வந்து யாரை கேட்டாலும் சிக்கன் 65 சொல்லிடுவீங்க, ஆனால் இது வந்து கல்லி கபாப் தான். செம்ம டேஸ்ட் இருக்கு. ஆனியன் வேறு இன்னொரு ரோல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிக்கன் தந்தூரி ரோலாம். உள்ள ஒரு மாதிரி ஜூஸ் மாதிரி இருக்குப்பா. நெக்ஸ்ட் வந்து ஹாட் ஸ்டீக் பர்கர், உள்ள வந்து போன்லெஸ் சிக்கன்லாம் இருக்கு. நான் பர்கரே சாப்பிட்டது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இங்கே பாருங்க செம்மையாக இருக்கு. உங்களுக்கு தான் சாப்பிட வயிறு தான் வேணும்.
இவ்வளோ இது வந்து 750 கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். அது இந்த ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு ஒரு பேர் வச்சிட்டாங்களே எல்லாத்தையுமே போனால் ஒரு ரிச்சாக இருக்கும் ஃபைவ் ஸ்டார் அப்படின்னாலே. இது வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டாக, அதனால் 750 இவ்வளோ பொருள் கிடைக்கிது அப்படின்னா சொல்லவே வேணாம். அது எல்லா பொருளுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கா தான். நல்லா காய்ச்சி ஃபுல்லாக முடிச்சாச்சு. காலைல வந்து சாப்பிடாம வந்தேன், இங்கே வந்து வெல்த்து கட்டியாச்சு ஃபுல்லாக. பேசவே முடியல அப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கடைக்கு வந்து இவர் தான் ஓனரு, அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் பேசி போனோம். நான் சொல்லுங்க, நான் உங்கள் பேர். என் பேர் முனீஷ். இப்போ வந்து இந்த கடை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இது March 11 சார். இப்போ போன மாதம் ஒரு 50 ஆகுது சார். ஏன்னா இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஏன்னா எல்லாமே எல்லா இது டிஷ்ஷும் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது பயங்கரமாக. இது வந்து யார் சொல்லி கொடுத்தா? இது ஆல்ரெடி நாங்கள் இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணோம்னு ஒரு பிளான் இருந்தாலே இதே மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் கடைக்கு போய் நாங்கள் ஒரு மினிமம் ஒரு 2 ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுட் லைசன்ஸு, கவர்மெண்ட்லேருந்து ஃபுட் லைசன்ஸ்லேருந்து அது போக ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டு எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக பண்ணுவோம். இப்போ இந்த ஃபைவ் ஸ்டார்ன்ற கடை வந்து வேறு எங்கே எங்கே நான் பிரான்ச் இருக்குது? ஓல் சென்னை ஃபுல்லாக ஒரு சென்னையில் மட்டுமே 140 பிரான்ச்சஸ் இருக்குது. இது வெளி ஸ்டேட்டில் கூட இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் பிராண்டு, அதாவது இதம்மா இது வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது. இது இத்தாலியிலேருந்து, ஆக்சுவலாக இது இத்தாலியில்தான் இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போ சென்னையில் வந்து இப்போ மினிமம் ஒரு 12 ஆச்சு. இப்போ சென்னையில் மட்டுமே ஒரு 150 பிரான்ச் இதுக்கு மேலே இருக்குது. நான் ஓப்பன் பண்ண அன்றைக்கே சென்னையில் மட்டும் ஒரு 4 பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒரு 2 எங்கள் பைத்தா பிரான்ச்சிலேருந்து எது வருவாங்க, செக்கிங் வருவாங்க. ஏதாவது வேறு அடிஷ்னல் லோக்கலில் நாங்கள் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறோமா என்னென்று. அதனால் எக்காரணத்தை கொண்டும் குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி யார் வந்தாலும் மாறாது. எங்களுடைய முக்கியமான நோக்கமே குவான்டிட்டியும் குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணுற மட்டும்தான். மற்ற கடையோட உங்கள் கடையில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குது. அது என்ன, ஒரு 10 லாபம் கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு 8 கிடைச்சா போதும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே யார் நான் ஹெல்ப் பண்ணுறா? இல்லை சார், இப்போ நாங்கள் ஒர்க்கர்ஸ் இப்போதைக்கு போடுற ஐடியா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கர்ஸ் போட்டால் கஸ்டமருக்கு அவன் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா ஹேர் எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. குறுக்குப்பேட்டையில் திருவள்ளுவர் நகரில் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தா இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக ரிச்சான ஃபேமிலிஸ் கம்மி தான். ஆனால் இருந்தாலும் இந்த அன்றாடம் தள்ளுவண்டி இழுக்கிறவங்கலேருந்து அன்றாடம் கஷ்டப்படுற பாமரர் மக்கள் வரைக்கும் இந்த இது வந்து பலனடையணும் சாப்பிட்டு அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த இடத்தவே சொல்லுவேன். எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நானும் சாப்பிட்றேன்னு வெளில போய் சொல்லிட்டேன். ஏன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லோ காஸ்ட் வந்து 35 ஹையஸ்ட்டே 90 தான். ஆனால் குவான்டிட்டி அதிகமாக வேணால் ரேட்டு வேணால் மாறும்போது, ஆனால் மினிமம் 35 நம்மகிட்ட எல்லாம் வெரைட்டிஸ். உங்கள் ரெகுலர் கஸ்டமர் வந்து வந்தோடனே என்ன இது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க? நம்மகிட்ட ரெகுலர் கஸ்டமர் பர்கர்ஸ் நிறையா விரும்புவாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. நான் வந்து லொக்கேஷன் கீழே பின் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்க.